அம்மா அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணரை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். கிருஷ்ணர் சொன்னோன்னு ஆசையா இருக்குல்ல, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். கிருஷ்ணரும் குசேலரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களாம். அவங்க குருகுல கல்வி கூட ஒன்னாதான் கத்துக்கிட்டாங்களாம். கிருஷ்ணர் பிறந்தவொடனே துவாரகாபதிக்கு அரசனா போயிட்டாராம். குசேலர் கோகுலத்திலேயே இருந்துட்டாராம். குசேலரோட மனைவி பேரு சுசீலையா. குசேலருக்கும் சுசீலைக்கும் மொத்தம் 27 குழந்தைலாம். அந்த 27 குழந்தையோட பசிய போக்கவே குசேலோட வருமானம் சரியாவே இல்லையாம். அதனால அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்துச்சான். ஒரு நாள் சுசீலை கிருஷ்ணனோட பெருமைகளாலும் ஊர் மக்கள் பேசுறத கேட்டுட்டு வந்து குசேலிட்டு, இந்த மாதிரி யாருக்கு துன்பம்னு வந்தாலும் கிருஷ்ணர் போக்குறாராம் அப்படின்னு சுசீலை சொன்னோன்னு, குசேலை நண்படப்ப நான் உதவின்லாம் நிக்க மாட்டேன் அப்படின்னு குசேலை சொன்னோன்னு, நமக்காக வேணாம் நம்ம குழந்தைகளுக்காகவாது போய் நீங்க கேளுங்களேன் அப்படின்னு சுசீலை சொன்னோன்னு, குசேலர் சரி நம்ம குழந்தையில பசியில வாழாளே அவளுக்காக நான் போய் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு குசேலர் சொல்லிட்டு, ஆனா வெறும் கையோட என் நண்பனை பாக்கிறதுக்காக நான் போக மாட்டேன் அப்படின்னு குசேலர் சொன்னோடனே, இவங்க உள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு போய் சுசீலை பார்த்தா பானையில கொஞ்சோண்டு அவள் இருந்துச்சான். அந்த அவளை கிழிஞ்ச துணியில கட்டி கொண்டு வந்து குசேலத்தை கொடுத்தோடனே குசேலரும் அதை வந்து துவாரகாபுரியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாராம். துவாரகாபுரி மாளிகிட்ட வந்தா காவலாளிகள்ட்ட இந்த மாதிரி சொன்னாரான் கிருஷ்ணன் நண்பன் கேட்டதுதான் தாமதம். உடனே கிருஷ்ணன் ஓடி வந்து அணைச்சிக்கிட்டாராம். அது மாளிகளை கூட்டிட்டு போய் அப்படி ராஜ மரியாதை தந்தாராம். இந்த அரண்மனையோட அழகை பார்த்துட்டு எப்படி எப்படி கிழிஞ்ச துணியில கொண்டு வந்து அவளை கொடுக்கறது அப்படின்னு குசேல வச்சுட்டு அவளை மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டாராம். ஆனா கிருஷ்ணர் யாரு, பகவான்ல, அதனால அவருக்கு தெரியுது குசேல ஏதோ கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. நீ ஏதோ நண்பான் எனக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கியே இன்னும் எனக்கு தெரில அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டோடனே குசேல நான் தரேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் அச்சயம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டோடனே குசேலரோட வீடு ஒரு மாளிகையா மாறிடுச்சான். ஆனால் அவரோட மனைவி மக்களுக்கெல்லாம் நல்ல உடை வந்துச்சான். ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியாது, குசேலருக்கு தெரியாது. ஏன்னா அவர் துவாரகாபுரியில் இருக்காரு, அதனால குசேலருக்கு இது தெரியாது. கிருஷ்ணரோட அன்பை பார்த்துட்டு குசேலர் வந்து எப்படி நம்ம அப்படி உதவின்னு கேட்குற எப்படி ஒரு நண்பன்ட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன் நண்பன் வந்த வழியிலே திருப்பி போகிறாரு குசேலர். கோகுலத்துக்கு போனால் அவர் வீடு நேரத்தில் ஒரு வீடு இல்லை ஒரு மாளிகை இருக்குது. அப்போ குசேலருக்கு புரியுது இதெல்லாம் கிருஷ்ணனோட லீலைகள் தான் அப்படின்னு குசேலர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பொருள் மேலேயும் ஆசையே இல்லை. என்றைக்கும் கிருஷ்ணனோட பரம பக்தனாகவும் நண்பனாகவுமே இருந்துட்டாரு. நீங்களும் கிருஷ்ணனோட அன்போடையும் பக்தியோடையும் வழிபட்டீங்கன்னா அவரும் உங்களுக்கு எல்லாமே தருவார். நன்றி, வணக்கம்.